கோமாளி, பப்பி, மன்மதலீலை உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ள பெங்களூருவை சேர்ந்த நடிகை சம்யுக்தா ஹெக்டே இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார். படக்குழுவினர் அவரை உடனடியாக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். நடிகை உடனடியாக குணமாகி வீடு திரும்ப வேண்டுமென ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். கிரிக் பார்ட்டி எனும் கன்னட படத்தின் மூலம் கடந்த 2016 கன்னட திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகமானவர் சம்யுக்தா ஹெக்டே. காலேஜ் குமார் படத்தை தொடர்ந்து ஜிவி பிரகாஷின் வாட்ச்மேன் படத்தின் மூலம் கோலிவுடில் அறிமுகமான சம்யுக்தா ஹெக்டேவுக்கு ஜெயம் ரவியின் கோமாளி திரைப்படம் மூலம் ஏகப்பட்ட ரசிகர்கள் கிடைத்தனர். ஜெயம் ரவியின் பள்ளி வயது காதலியாக நடித்திருப்பார் கோமாளி படத்தில். குறும்புத்தனம் அதிகம் கொண்ட சம்யுக்தா ஹெக்டே அடுத்ததாக பிக்பாஸ் வருண் நடிப்பில் வெளியான பப்பி படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்தார். தொடர்ந்து பிரபுதேவாவின் தேல் மற்றும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அசோக் செல்வன் நடித்த மன்மதலீலை உள்ளிட்ட தமிழ் படங்களிலும் நடித்துள்ளார். இந்த நிலையில் கிரீம் எனும் கன்னட படத்தில் நடித்து வரும் சம்யுக்தா ஹெக்டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி பலமாக அடிபட்ட நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சம்யுக்தா ஹெக்டே. அவருக்கு கால் மற்றும் கண்ணுக்கு அருகே பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அறிமுக இயக்குநர் அபிஷேக் பசாந்த் இயக்கத்தில் உருவாகி வரும் கிரீம் படத்தில் சண்டை இயக்குநர்கள் பிரபு மற்றும் கந்த்ரிவா ஸ்டண்ட் காட்சிகளை படமாக்கி வந்தனர். ரிஸ்கான ஸ்டண்ட் என்பதால் டூ போட்டு எடுத்து விடலாம் என இயக்குநர் அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் நானே ஸ்டண்ட் செய்கிறேன் என துணிச்சலோடு வந்த நிலையில் இப்படி ஒரு விபத்தில் சிக்கினார் சம்யுக்தா என இயக்குநர் அபிஷேக் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக குணமாகும் அளவுக்கெல்லாம் அடிபடவில்லை, அடி சற்றே பலமாக அடிபட்டுள்ளது என்றும் குறைந்தபட்சம் ஒரு 15 நாளாவது மருத்துவமனையில் ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல்லை கலர் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.